ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீ, நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் நம்முடைய கண்மலையாகிய கர்த்தரை நாம் பாடி ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். Yeah.
சோதரிப்பா. ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றி நிறுதியத்தோடு கூட பாடி துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, நீங்க பாராட்டி இருக்கிற கிருபைக்காக நல்ல ஆண்டவரை துதிப்போம். நன்றி 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 ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா. கல்வாரி சிலுவையில எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, எங்க பாவங்களுக்காக, எங்க சாபங்களுக்காக, எங்க அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களை நீதிமான்களாய், எங்களை பரிசுத்தவான்களாய், எங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நபராய் கர்த்தர் மாற்றியிருக்கிறபடி நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி கல்வாரி எல்லா ஆண்டவர் உடைந்தவர்களாய் என் சாபங்கள். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நல்லா எல்லாரும் வாய்களை திறந்து ஹாலேலூயா, எனக்காக கல்வாரி சிலுவையில பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, என்னுடைய நோய்களை என்னுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள ஆண்டவரே, உமை நன்றியோடு 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 உமை துதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க அப்பா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அசல் அனைத்தையும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம் அப்பா உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ராஜா, நிச்சயமாய் நிறைவேறும். அவர் வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது அப்பா. ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதத்தின் தேவன் அவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தின தேவன், காலை நேரத்தில் அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்றி பலிகளை, துதி பலிகளை, தேவாதி தேவனே, உன்னதமானவரே, உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தகப்பனே நன்றி ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது செய்ய வேண்டியது முதலாவது, போன வாரம் பார்த்தோம், உன் ஆத்மா வாழ்ந்தா நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஆத்மா வாழணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு முதலாவது நீ செய்ய வேண்டியது செய்யணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ கர்த்தரையும் அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினா மற்றதெல்லாம் கர்த்தர் உனக்கு கூட கொடுப்பார். ஆமேன். ஆமாம். 23 சங்கீதத்தில் கடைசி வசனம் என்ன சொல்லுது? 23 சங்கீதம் கடைசி வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ஆகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன், நீடித்த நாட்களாக இருப்பேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கர்த்தரை தேடும் பொழுது, நாம் கர்த்தரை பின்பற்றும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நம்ம வந்து சேரும். அதை விட்டுட்டு நம்ம இதை தேடி போனால் அது ஓடி போயிட்டே இருக்கும். இல்லை, கர்த்தரை தேடுவோம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? 1 கொரிந்தியர் 4:20. 1 கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கு. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கு. வெறும் பேசிக்கிட்டு இருந்தா பார்த்தா பல. அல்லேலூயா, பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவ பலனை பெற்று தேவ பலனை வெளிப்படுத்தணும். அமேன். அல்லேலூயா. தேவ பலத்தை வெளிப்படுத்தணும். ஆண்டவர் மனுஷ பலம் வேண்டாம். ஆண்டவர் சொல்லாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால ஆகும் அப்படின்னு சொல்றார். ஆமாம், மாம்ச பலம் பிரயோஜனம் இல்லை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும், தேவனுடைய ஆவியினால ஆகும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய ஆவியினால நிறைந்து நீங்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், வெறும் பேச்சு, வெறும் பேசிக்கிட்டே இருந்தால் பார்த்தா பலன் இருக்கணும், தேவனுடைய பலன். அல்லேலூயா. தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தான அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பீங்கன்னா ஞானஸ்தானம் நீங்கள் பெறணும். அப்படியே ஞானஸ்தானம் பெறாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் பெறணும்னா நீங்கள் எங்களை வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்த வாரம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, இப்போ வந்து சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் ஏற்பாடு பண்ணுவோம், நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம். ஆகவே நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் அடுத்த வாரம்னா எல்லாரையும் சேர்த்து அடுத்த வாரம் வந்தீங்கன்னா அடுத்த வாரம் வச்சு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருவோம். அமேன். எப்படி கொடுப்பீங்க, எங்கே கொடுப்பீங்க, தனியாக வந்து கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறோம். ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுப்போம். அல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கணும், அபிஷேகம் நீங்கள் பெறணும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவ பலத்தினால நாம் நிறைந்து இருக்க வேண்டும். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு அல்ல, அதாவது பார்ட்டி 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 பார்ட்டி, பெரிய சந்தோஷம், சந்தோஷத்துக்காக தான் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு கூட மனுஷன் வேதனையோடு இருக்கிறான், பார்ட்டிக்கு போயிட்டு வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னா பார்ட்டியெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலையும் நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்து புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஆகவே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலையும் நடக்கும். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய நீதியை கொண்டது, நீதியினால் நிறைந்தது, அதில் அநியாயமே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இது நீதியும் சமாதானமும், அந்த நீதியாக நீ நடந்தீங்கன்னா சமாதானம் இருக்கும், சமாதானமும் அப்புறம் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கும். சமாதானம் சந்தோஷம் எல்லாம் ஒன்றும் கூடவே வரும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன், லூக்கா 17:21. லூக்கா 17:21 படிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, இதோ இங்கே அங்கே இல்ல. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்கிறதே. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்கிறதே. உங்களுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உள்ள நம்ம பத்தனை நல்லா பார்த்துக்கணும், நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை உள்ள வச்சுக்கணும்னா உள்ள சரி பண்ணணும். முதலாவது செய்ய வேண்டிய காரியங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லணும். இன்னும் முதலாவது செய்ய வேண்டிய இன்னும் ரெண்டு மூணு காரியத்தை சொல்கிறேன், நிறைய இருக்கு சொல்கிறேன். மத்தேயு 23:26 வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. உட்புறத்தை சுத்தமாக்கு, வெளிப்புறம் நல்லா சுத்தமா பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் பண்ற நல்லதுதான். வெளிப்புறத்தை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறோம், ஆனா உள்புற அழுக்கா இருக்க, உள்புற அழுக்கா இருந்தா எப்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும்? உள்புறம் சுத்தமாக இருக்கணும். ஆமேன். ஆமாம். ஆகவே உள்புறம் சுத்தமாக இருக்கணும். வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு பல பிரயாசங்களை நம்ம எடுக்கிறோம், ஆனால் உள்புறத்தை நம்மளால் சுத்தம் பண்ண முடியாது. அப்போ உள்புறத்தை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? 51:7 51:7 பாருங்கள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆமா, என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் என்ன பண்ணுவேன்? வெண்மையாவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆமென். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரால் தான் நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும் உள்ளான மனுஷனை. ஆகவே நம்ம உள்ள சுத்தமா இருக்கணும், ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கணும், உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரணும். அது வெளியில் கொண்டாடுறதுக்கு நம்மளால் முடியாது, ஆண்டவரால் தான். அறிக்கை செய்து விட்டுவிடணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஆகவே உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆமென். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இன்னும் முதலாவதுன்னு நம்ம பார்த்தோம்னா,
லூக்கா 6:42 படிங்க. அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆமா, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரம் இருக்கு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. முன்பு முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து, அதுக்கப்புறம் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கலாம். உன் கண்ணில் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீ இன்னொருத்தரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற. நல்லா தெரிஞ்சுங்க, நான் எப்போதும் சொல்கிறதே தான், ஒருத்தரை இப்படி கை காட்டி நீங்கள் பேசும் பொழுது, ஒருத்தரை இப்படி கை காட்டி பேசும்போது அப்படின்னா என்னது, நீ வந்து குறை, உனக்குள்ளே குறை, உனக்குள்ளே குறை, உனக்குள்ளே குறை, உனக்குள்ளே குறை, உனக்குள்ளே குறைன்னு இப்படி கை காட்டி பேசும்போது என்ன நடக்குதுன்னா, மூணு விரல் என்ன காட்டுது, மூணு விரல் என்ன காட்டுது, நீ யோகியனான்னு கேட்குது, நீ நீ சரியாக இருக்கியான்னு கேட்குது. ஆகவே நீ சரியா இருக்கு இந்த விரல் சொல்லுது கர்த்தர் பார்க்குறாரு. உங்களை நான் கை காட்டும் பொழுது மூணு விரல் நீ கரெக்டான்னு கேட்குது. இந்த விரல் சொல்லுது இப்படி தானே இருக்கு, உங்களை காட்டினா இதெல்லாம் மடிச்சின்னு காட்ட முடியுமா, இப்படி காட்ட முடியுமா, இப்படி தான் காட்ட முடியும். இப்படி காட்டினா மூணு விரல் என்ன காட்டுது, அப்போ அவர் அதிகமாக உன்னை கரெக்ட் பண்ணிக்க வந்து, அதுக்கப்புறம் இந்த விரல் சொல்லுது ஆண்டவர் பார்க்குறாருன்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஆகவே நம்ம எப்போதும் மற்றவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம், மற்றவங்களை குறையிலையும் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறுத்துங்க, அதை உங்களை சரி பண்ணிக்கோங்க. அல்லேலூயா, உங்களை சரி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. ஆகவே நம்மளை கர்த்தர் சரிப்படுத்தட்டும். ஏன்னா கர்த்தர் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வந்து தங்கணும். அல்லேலூயா. ஆகவே பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தில் பூமியில் இருக்கும்போதே நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா. அப்போ உள்ள என்ன பண்ணுங்க, சரிப்படுத்து. ஆமேன். ஆமாம், சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காது, துரும்ப பார்க்காது, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார், எடுத்து போடு, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆமேன். இன்னொன்று பாருங்க, மத்தேயு 5:23-24 பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் சகோதரனோட போய் ஒப்புரவா, அதுக்கப்புறம் காணிக்கை போட வந்தீங்கன்னா சகோதரனிடத்துல ஒரு குறை இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணு, நீ வந்து காணிக்கை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு அப்புறவாயிட்டு வந்து காணிக்கை போடுங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க, அப்போ தான் அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரோடையும் ஒப்புரவாகி ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஒப்புரவாகாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு முறை நான் மூக்கு பிறகின்னு ஒரு ஊர் இருக்கு, நாசரேத் பக்கத்தில் இருக்கு, நாசரேத் என்கிற ஊருக்கு பக்கத்தில் மூக்குப்பிரி பெரிய ஊர், அதனுடைய 150வது கன்வென்ஷன் நினைக்கிறேன். அதுக்கு அருள்ராஜும் நானும் போயிருந்தோம், அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். ஆகவே அது பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மூணு பேர் போனோம், அதாவது அருள்ராஜ். அருள்ராஜ் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர், அவரும் நானும் பல இடங்களில் ஒன்றா ஊழியம் செய்திருக்கோம். அவர் ரெண்டு கிட்னியும் பாதிக்கப்பட்டு ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு. அவருடைய அண்ணன் அவருக்கு அந்த கிட்னியை கொடுத்தாரு, அந்த கிட்னியை வச்சுக்கிட்டு வல்லமையாக ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் கர்த்தருக்குள்ள நீச்சல் அடைந்தார். அவர் நான் மோசஸ் ஓஜா தெரியுமா, அந்த இடத்துல இருக்கும்போது வந்தார் ஒரு நைஜீரியன் பிரதர் இல்லையா, அங்கே நாங்கள் மூணு பேரும் அங்கே போயிருந்தோம். ஆகவே அங்கே போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் என்னை வல்லமையாக பயன்படுத்தணும். எப்போதுமே பெரிய கூட்டத்துக்கு போகும்போது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ப்ரிப்பேர், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆண்டவரே,
அந்த கூட்டத்தில் வல்லமையை பயன்படுத்துங்க, அந்த கூட்டத்தில் கிரியேட் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ப்ரிப்பேர் ஒரு மூணு நாள் அதுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இருக்கு, கிராண்ட் ஃபாதர், எங்கள் வீட்டில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் எங்கள் தாத்தாவை எனக்கு முன்னாடி கொண்டாந்தார். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் கூட்டத்தில், மூணு நாள் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் போகிறோம், கத்தர் வல்லமையாக பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என் தாத்தாவை தான் கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாரு, தாத்தாவை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாரு. எங்கள் தாத்தா ஒரு ஊழியக்காரர், ரிட்டையர் எல்லாம் ஆகிட்டார் சால்வேஷன் ஆர்மியில், அவர் ஒரு கர்னலாக இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அவர் எங்கள் வீட்டில் இருக்கிறார். அவருடைய சில காரியங்கள் எனக்கு பிடிக்காது, ஆகவே அவர் பிடிக்காதனால அவர் மேலே கசப்பு 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 ஃபுல் கசப்பு. அவரை பார்த்தாலே கடையில் பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு, புரியுதுங்களா? அவர் எங்கள் வீட்டில் தான் இருக்கார், அவர்கிட்ட பேச மாட்டேன், அவரை பார்த்தாலே முகம் திருப்பிக்குவேன். இப்படி தான் நடக்கும். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆண்டவர் மீட்டிங்கில் நல்லா பயன்படுத்தணும்னா தாத்தாவை தான் கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாரு ஆண்டவர், தாத்தாவை தான் கொண்டாந்து நிறுத்துறாரு. திரும்பி திரும்பி ஜெபம் பண்ணாலும் தாத்தா தான் நிற்கிறார். என்ன பண்ண புரிஞ்சிச்சு? ஆண்டவர் சொல்கிறார், இதை போய் செட்டில் பண்ணு, இதை போய் என்ன பண்ணு, செட்டில் பண்ணு. அவர் சீனியராக ஊழியக்கார், ஆகவே அவர்கிட்ட போன ஒரு நாள் அது ரொம்ப கஷ்டம், எனக்கு போகிறதுக்கே பிடிக்கல. நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ எக்ஸ்கியூஸ்லாம் சொன்னேன், ஆண்டவர் அதே தான், அது எப்போதுமே ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டில் இருந்தார்னா அது மாற்ற மாட்டார், புரியுதுங்களா? அதே ஸ்டாண்டில் தான் நின்றார். அவள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா, மன்னிப்பு கேட்குறது ஒப்புரவாகிறான் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம். அப்போ நான் போனேன், அவர் வயசானவர் ஊழியக்காரரு, அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் பாப்பா என்ன மன்னிச்சுருங்க, நான் உங்களை ரொம்ப வருத்தப்படுத்தியிருக்கேன், உங்களை ரொம்ப கோபப்படுத்தியிருக்கேன், என்ன மன்னிச்சுருங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே சிரிப்பு, ரொம்ப சிரிச்சிட்டார். ஓகே ஓகே தைரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வேறு இடத்துக்கு வெளியில் ஒரு மூணு நாள் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு வேலூருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள தாத்தா இறந்துட்டார். ஆகவே நான் அந்த இது பண்ணுறது கூட தாத்தாக்கு என்ன பண்ணிட்டாங்க, அடக்கலாம் பண்ணிட்டாங்க, அடக்கம் நான் வரதுக்குள்ளே தாத்தா இல்லை. ஆனால் தாத்தாவோட என்ன பண்ணிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் போனேன், ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே தேவன் நம்மளை தேவன்கிற நம்மளோட இடைப்படுவார், நம்ம கூட பேசுவார். நம்ம வீட்லேயே இப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க முடியும், கரெக்ட் பண்ணுவோம். இருக்கிறதுலே கஷ்டமானது மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்குறது தான். ஆமாம், ரொம்ப கதவு வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் அது கேட்ட உடனே அந்த ஒரு பெரிய பேர்டன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லை இல்லையா, அந்த பெரிய பேர்டன் ஒரு பாரம் போயிடுச்சு, பாரம் பாரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஊழியம் செய்ய கருத்துறது. எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா, இந்த அனுபவங்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் மன்னிக்காத இருக்கிற நபர், அந்த நபர் உங்களுக்கு அழுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பாரம். ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் ஆண்டவர் அதை சரி பண்ணு சரி பண்ணுன்னு வார், அவர் வாயில் சொல்கிறது இல்லை, உன் இருதயத்தில் சொல்வார், இது சரி பண்ணிட்டு வா, இது சரி பண்ணிட்டு வா. ஏன்னா உன் காணிக்கை அவர் ரிசீவ் பண்ண மாட்டார், அதை அங்கீகரிக்க மாட்டார். அப்போ அதாவது அதிகமாய் கொடுக்கணும் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு நான் பைபிள் சொல்லுது சொல்லுங்களேன். உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்து உற்சாகமாக கொடுக்கணும், கரெக்டாக கொடு, காணிக்க கொண்டு வச்சிருன்றார். அது வச்சுட்டு போய் சரியாயிட்டு வந்து காணிக்க கொடு, அப்போ தான் அது அங்கீகரிப்பேன்றார். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சரிப்படுத்த வேண்டியவங்க கிட்ட சரிப்படுத்த, இப்படியே போகக்கூடாது, இப்படியே போகக்கூடாது. ஆண்டவர் பல முறைங்களை வசனம் படிக்கும்போது பேசுவார், தனியாக இருக்கும்போது பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார். இப்படி வார்த்தை ஆண்டவர் பேச 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 அர்ப்பணித்து அர்ப்பணித்து வரும்பொழுது ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா.
உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், குடும்பங்களில் இப்படி இருக்கக்கூடாது. குடும்பங்களில் எல்லாம் வீடு வந்து ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுதான் சந்தோஷம். அதாவது நம்ம வீடு ஒரு கொட்டையாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த வீட்டுக்கு வந்தால் அதுதான் பரலோகம். இல்லை இல்லையா, அதான் உங்களுக்கு ஒரு பரலோகம். அதான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதான் வீடு அப்படி அப்படி இருக்கணும்னா எல்லாம் அறிக்கை பண்ணி என்ன பண்ணுங்கள், ஒப்புரவாகுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லை இல்லையா, இதெல்லாம் முதலாவது செய்ய வேண்டியது. இதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, அதாவது இன்றைக்கு என் பிரசங்கத்தின் தலைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள். நிறைய சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு, அதில் சில வார்த்தைகளை தான் சொல்ல போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகள். அடுத்தது யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியத்தை நல்லா படிங்க. ஆமென். இன்னொரு வசனத்தையும் பாருங்க, எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. ஜீவனுடையது, வல்லமை உடையது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா. ஜீவனுள்ள வார்த்தையை படிங்க, உங்களுக்குள்ள அவருடைய ஜீவன் வரும். அல்லேலூயா, வல்லமை வரும். அவருடைய வார்த்தையை படிக்க 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 ஜீவனும் வல்லமையும் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 21:22. யோவான் 21:22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா. மற்றவங்களை பத்தி கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றி வா. ஆகவே நீங்களும் நான் ஆண்டவரை பின்பற்றி வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறேன். நீ என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. என்னை பின்பற்றுவோன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார். இருளில் நடக்க மாட்டான், ஒளியை அடைந்து வெளிச்சத்தில் நடப்பான். அல்லேலூயா. காலேபை பற்றி சொல்லு, ஆண்டவர் சொல்கிறாரு, காலேப் உத்தமமாக என்னை பின்பற்றினான். அல்லேலூயா. அதுக்கான என்ன, அந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன், அவன் கால் மிதித்த போய் வந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆகவே உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றுதல பிரயோஜனம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பின்பற்றிவான்னு பேதுரு சொன்னார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றுவேன், அமேன் உயர்த்துவேன். ஆண்டவரை பின்பற்றி வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார். யாரை பற்றியும் நீ கவலைப்படாத, நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவரை பின்பற்றி என்ன வந்தாலும். அல்லேலூயா. ஆமாம், அருமையா ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான்
உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி வா, வேற யாரையும் பின்பற்றாத. ஆமென். ஒரு மனுஷனை பின்பற்றாத, ஒரு பாஸ்டரை பின்பற்றாத, இயேசுவை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது, அடுத்தது மார்க்கு 16:15-16. மார்க்கு 16:15-16 படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆகவே உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும். இதை ஒரு, இந்த ஒரு ஒர்க்கு, ஒரு ஒர்க்க வேலையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதை தேவ தூதருக்கு கொடுக்காம அதை மனுஷருக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்மளை ஒரு உண்மை உள்ளவனே என்று எண்ணி இந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்துருக்கார். ஆகவே செய்யணும். நம்ம அடுத்த, நமக்கும் நம்ம சந்ததிக்கும் சொல்லணும், அடுத்த சந்ததிக்கும் சொல்லணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இயேசுவை பற்றி கேள்விப்படாதவங்க எப்படி விசுவாசிப்பாங்க? அப்போ இயேசுவை பற்றி சொல்லணும். இயேசு எந்த விதத்தில் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார், இயேசு எந்த விதத்தில் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இயேசு எப்படிலாம் உங்களை ரட்சித்திருக்கிறாரு, இதெல்லாம் சாட்சியாக சொல்லணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் இதை சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீங்கள் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. இது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை. ஆகவே எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். விசுவாசித்து சுவிசேஷத்தை கேட்டவங்க விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறணும். ஆகவே ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. ஆமென். அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 12:17. மார்க்கு சுவிசேஷம் 12:17. அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுடையதுன்னா அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது. ராயனுடையது அரசாங்கத்தினுடையது, அது அரசாங்கத்துக்கு செலுத்தணும். அதை பற்றி நான் இப்போ ஒன்றும் பேசலை. ஆனால் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். நிறைய பேருக்கு தேவனுடையது என்னன்னு தெரியல. பைபிளில் தேவனுடையதுன்னு நிறைய சொல்லியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் ஒன்று ரெண்டு தான் இப்போ சொல்ல போகிறேன், நீங்களே தியானம் பண்ணுங்கள். ஆமேன். தேவனுடையது எதுன்னு பாருங்கள். ஆனால் முதல்ல பாருங்கள் தேவனுடைய எது எது. அதாவது 1 Corinthians 6:20. 1 Corinthians 6:20 படிங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டு, ஆண்டவர் நம்மளை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கிரயமாக செலுத்திருக்கிறார். ஆகவே கிரயத்துக்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுக்குடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவன், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே தேவனுக்குடையது. ஆகவே இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தும். இந்த சரீரத்தினால தேவனை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தும். நம்ம முன்னாடி பார்த்தோம் எல்லா ஆத்மாக்களும் கர்த்தருடையது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆவி ஆத்மா சரீரம் இதெல்லாம் கர்த்தருடையது.
ஆகவே இந்த ஆவி ஆத்மா சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை வேதனைப்படுத்துகிற எண்ணம் என் நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. ஆமென். அடுத்தது அடுத்தது ஏசாயா 42:8. ஏசாயா 42:8 படிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன். நான் கர்த்தர், என் மகிமை, மகிமை யாருக்கும், ஆண்டவர் அந்த மகிமை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அவன் கொடுக்கக்கூட என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன். மகிமையெல்லாம் எப்போதும் ஆண்டவர் தான் செலுத்தணும். ஆமாம், மகிமையை நம்ம எடுக்கவே கூடாது. ஒரு ராஜா மகிமையை எடுத்தான். 12 அப்போஸ்தலர் நடபடிகள் 12:23 நீங்கள் படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 12:23 நீங்கள் படிச்சீங்கன்னா, அங்கே ஒரு ராஜாவை பார்க்குறோம். அந்த ராஜா தேவனுடைய மகிமையை எடுத்தார். படிங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். மகிமையை தேவனுக்கு செலுத்தல. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து. ராஜா அவன், ஒரு ராஜா, ஆகவே அவன் புழு புழுத்து இறந்தான் என்று சொல்லிப்பாங்க. அவன் மகிமையெல்லாம் கர்த்தருடையது. மகிமையை தொடவே கூடாது. என் மகிமை, ஆண்டவருடைய மகிமை, அந்த மகிமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தொடவே கூடாது. எப்போதும் மகிமையை கர்த்தருக்கே செலுத்தணும். ஆமென். மகிமை 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 பா உமக்கே மகிமை அப்படின்னு மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 58:13. ஏசாயா 58:13 படிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தர் சொல்றார், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். ஆகவே அதை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. அந்த நாளை மற்றதெல்லாத்தையும் நிறுத்திட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்க. அல்லேலூயா. ஆகவே அந்த நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி செய்தால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. உன்னை நல்லா உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போவேன்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய நாளில் கர்த்தர் என்ன பண்ணணும், நல்ல உயர்த்தணும். கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். அதனால் அந்த நாளில் என்ன பண்ணக்கூடாது, அந்த நாளில் வீட்டில் தூங்கக்கூடாது. தூங்கக்கூடாதுன்னா இன்றைக்கி தாங்க ரெஸ்ட்டு, நல்லா தூங்கலாங்க, அது கிடையாது. கர்த்தருடைய பிள்ளை கிடையாது. அப்புறம் இன்றைக்கி தாங்க ரெஸ்ட்டு, துணியெல்லாம் துவைக்கலாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுறது, அதை தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி தாங்க ரெஸ்ட்டு, கொஞ்சம் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொஞ்சம் கறியோ என்ன பண்ணலாம், இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் ஓய்வு நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீ எப்படி கர்த்தரை கனம்படுறாயோ அது மாதிரி கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்கணும். ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு தான். அப்படி நீ கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் அவனை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஓய்வு நாள், பரிசுத்த நாள், ஆண்டவருடைய நாள். அந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை கனம் பண்ணும். இது கர்த்தருடைய கர்த்தருடையது. அடுத்தது லேவியராகமம் 27:30-31. லேவியராகமம் 27:30-31. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டு கொள்ள மனதா இருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன்.
தசம பாகம் எல்லாம் கர்த்தருடையது. அது கர்த்தருக்கு 30 போடுங்க. தசம பாகம் எல்லாம், ஆமாம், தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமான. இதெல்லாம் எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு தசம் பாகம்னா என்னன்னு தெரியல. தசம் பாகம்னா என்ன? 100 உங்களுக்கு ஒரு வருமானம் வருமானா? 10 தசம் பாகம். புரியுதுங்களா? ஆகவே அந்த 10 நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஆலயத்துக்கு வரும்பொழுது அதை கொண்டாந்து உங்கள் உண்மையை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல செய்கிறாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு 10 100 வாட உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாரு, அதில் 10 கொண்டு போய் சர்ச்சில் போட்டுருன்னு உங்களை உங்ககிட்ட சொல்கிறாரு. அதான் பைபிளில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? தசம பாகம்லாம் கர்த்தருடையது. அமேன். அதை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? செலுத்தணும். உன் கையிலே கொடுத்துட்றாரு. உன் கையிலே கொடுத்து, அதாவது 1000 வருமானம் உங்களுக்கு வந்ததுன்னா அதில் என்னது 100 உன்னுடைய ஒரு உண்மையை டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 100 நீ கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்துரு அப்படின்றார். சின்ன லெவலில் எல்லோரும் கரெக்டாக தான் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சின்ன லெவலில் 10000 சம்பளம் வாங்குறவங்கெல்லாம் 1000 கொடுத்துருவாங்க, சந்தோஷமாக கொடுத்துருவாங்க. கஷ்டம்தான் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆனாலும் 1000 கொண்டாந்து ஆண்டவர் கொடுத்துருவாங்க. சின்ன லெவலில் கொடுத்துறாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்க நல்லா வராங்க. இன்னொன்று ஒரு காரியம் சொல்கிறேன். இங்கே நிறைய கார் இருக்குது. இப்போவும் கார் இருக்குது. ஆனால் அதில் 2 நம்ம கார் இல்லை, வேறு கார். மற்ற கார்லாம் நம்ம கார்னு இருக்குது. நான் பார்த்தேன், ஐயோ இவ்வளோ பேர் காரில் வராங்களே, எல்லாம் புதுசு புதுசாக காரில் வராங்கன்னு பார்த்தா புதுசாக ஒருத்தரும் காரில் வரல. எல்லாம் நம்ம விசுவாசிங்க தான் காரில் வராங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம சபையில் இருந்தவங்க தான் காரில் வராங்க. அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் அவங்க காரில் வராங்க, எல்லாம் நம்ம விசுவாசிங்க தான் காரில் வராங்க. புதுசாக யாரும் வர்றதை நான் பார்க்கல. எல்லாம் நம்ம விசுவாசிங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி எல்லாம் காரில் வராங்க. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். மல்கியா 3:10 நீங்கள் மறக்கவே கூடாது. மல்கியா 3:10 பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே பாவம் கர்த்தர்னு 100 கொடுக்கறது, கர்த்தர் பாவம் இல்லை நீதான் பாவம். புரியுதுங்களா? ஏன்னா கர்த்தர் உனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. நீ தசம பாகத்தெல்லாம் சாப்பிட்டுற, தசம பாகம் அது வந்து தேவன் உனக்கு உன்னை கொடுக்க சொன்னது, கொடுத்தா உனக்கு பிளெஸ்ஸிங். அமேன். வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்குறார். அதே மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கிறார். தசம பாகம் கர்த்தருடையது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீங்கள் அதை கொடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமேன். இன்னும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி ஜெபத்துக்கு போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 12:40. லூக்கா சுவிசேஷம் 12:40 படிங்க. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்றார். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆயத்தமாக இருங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளெல்லாம் கை கொண்டு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டு அதை கை கொண்டு எப்பொழுதும் ஆயத்தம். நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கு. ஆகவே ஆயத்தமாக இருங்க. நீங்கள் நினையாத நேரத்தில் வருவார், ஆயத்தமாக இருக்கும். அமேன். ஆண்டவரே என் ஆயத்தப்படுத்து, வருகைக்கு என்ன ஆயத்தம். திருவிருந்தில் அதான் நினைக்கணும். நான் வருமல்லவும் என்னை நினைவு கூறும்படிதை செய்யுங்கள் சொன்னார். அப்போ ஆண்டவுடைய வருகையை நினைக்கும். நீங்கள் வர்ற வரைக்கும் என்னை சுத்திகரிங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை ஆயத்தப்படுத்து. நீங்கள் வரும்போது சந்தோஷமாக அவங்க சந்திக்கணும்.
இந்த கிருபை தான். கேட்போமா? எழுமி நிற்போம், நம்ம எல்லாரும் எழுமி நிற்போம். ஹாலேலூயா. ஆண்டவர் பல காரியங்களை நம்மிடத்தில் பேசினார். எல்லாம் உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு தான், எல்லாம் உங்களை சரிப்படுத்துறதுக்கு தான். உங்களை உள்ளான மனுஷன் சரியாகணும், தேவனோடு சரியாகணும். உன் காரியங்கள் சரியானா மற்ற எல்லாம் உனக்கு சரியாகும். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரை பார்த்து பேசுங்க. என்ன என்ன வேடிக்கை பார்க்கக்கூடாது, கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டு கூடாது. இட் இஸ் த டைம் தட் யூ ஹாவ் டு ஸ்பீக் டு காட். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டிய வேலை. என்னென்ன காரியங்கள் கர்த்தர் உங்களை உணர்த்தினாரோ அந்த காரியங்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என் வாழ்க்கையில் உண்மையான ஒரு மாற்றம் வேணும், என் உள்ளான மனுஷனில் மாற்றம் வேணும். ஆண்டவரே மன்னிக்க முடியாமல் நீ இன்னும் பேசாமல் இருக்கிற ஆட்களோட நீ பேசணும். இதெல்லாம் தேவன் விரும்புகிறார். அதாவது நீ பேசாமல் இருக்கிறதல்ல, நீ பேசணும், ஒப்புரவாகணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். எல்லாம் சரியாச்சுன்னா எல்லாம் சரியாகணும். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. ஆக உனக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள் போனால் தானே தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வர முடியும். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால இன்னும் என்னை கழுவும், இன்னும் என்னை சுத்திகரியும், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டார், என்னோடு இடைப்பட்டார், நம்மோடு இடைப்பட்டார். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது, ஆயத்தமாகவும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆமேன் அவருடைய பிள்ளைகளை அவர் இன்னும் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள்னு சொன்னார். மறுரூபமாய் கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி, 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 நன்றி அப்பா. எங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். வார்த்தையை தந்தீங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை சொன்னீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் அதிகமாக சரியாய் தேவனோடு நெருங்கி வருகிறாய் இருக்க எங்களுக்கு கிருப தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உம்மை பின்பற்றி வரணும். வேத வாக்கியங்களை நான் ஆராய்ந்து ஆண்டவரே நான் பார்க்கணும். ஆண்டவரே நான் உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஏசப்பா உம்முக்கு கொடுக்க வேண்டியதை நான் உமக்கு கொடுக்கணும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் உம்முடைய உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாக எனக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பெலப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை அற்புதமாய் நடத்தும். உம்முடைய பிள்ளைகளாக ஆசீர்வாதமாய் உமக்குள்ளே பலனடைந்து முன்னேறுகளாக இருக்க கிருபை தாரும். தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்தள்ளும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோடு பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.